கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாமி சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ பத்திய சமையல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கோம். மாமி சமையலில் இன்றைக்கி புளி இஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்புறேன். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாமா? இஞ்சி, புளி, உப்பு, கடலைப்பருப்பு, வெல்லம், பெருங்காயம், கடுகு, நல்லெண்ணெய், அவ்வளோதான். இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. இல்லாட்டா பல்வெல்லாம் நெருக்கிக்கலாம். அது கொஞ்சம் பல்லில் போய் மாட்டின்ட்டு அந்த நார் நாராக மாட்டிக்கும். அது ரொம்ப சாப்பிட்டப்புறம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி துருவிட்டோம்னா வெந்து போயிடும். அதனால் துருவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் வானொலி சுட்டுட்டோம். புளியை கரைச்சி அதையும் ரெடி பண்ணிட்டோம். புளியை கரைச்சி ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டோம்னா சட்டுன்னு பண்ணிடலாம். அது 5 நிமிஷத்தில் ஆகிடும். புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானொலி சுட்டுறதும் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கும் நல்லெண்ணெய் தான். பத்திய சமையல் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் விடணும். வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ணாங்க. ஊறுகாய், இது ஆக்சுவலாக பத்திய சமையல்னு சொல்லிக்கலாம், ஊறுகாயும் சொல்லிக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் இது நிறைய நாள் வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே நிறையா ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தேங்கி இருந்துன்னா நிறையா நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 மாதம் கூட வச்சுக்கலாம். சுட்டுறது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. அடுத்தது கடுகு. கடுகு வடிக்கட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டலாம். இப்போ கடுகு வடிச்சுடுத்து இப்போ கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு சேர்ந்தோடனே இஞ்சியை போட்டு வதக்கிக்கணும். இஞ்சி டெய்லி சமையலில் சாப்பிட்டுன்னு வந்தாலே உடம்புக்கு இன்டைஜஷனே வராது. வயிறு சம்மந்தமான நோய்கள்லாம் வரவே வராமல் தடுத்து விடலாம். டெய்லி என்ன பண்ணும், பருப்பு வேக தினமும் எப்படி சாம்பாருக்கோ ரசத்துக்கோ பருப்பு ஊற போடுவோம், கண்டிப்பாக வேக வைப்போம். அந்த பருப்போட கொஞ்சம் இஞ்சியை துருவி போட்டுடலாம். அது இஞ்சி இருக்கிறதே தெரியாது, சாப்பிட்டுடலாம். அதே மாதிரி அந்த பருப்போடையே கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுடலாம். வெந்தயமும் வயிற்றுக்கு போயிடும். இந்த நரையெல்லாம் வராது, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராது, நல்லது. இந்த மாதிரி இஞ்சியும் வெந்தயத்தையும் கூட கூட பருப்போடு சேர்த்து போட்டுடலாம். இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவோம். நம்ம சுகரும் வராது. வெந்தயம் டெய்லி சாப்பிட்ணும் வந்துட்டோம்னா சுகர் ப்ராப்ளமும் வராது, இருந்தாலும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ இஞ்சி போடுறேன். இஞ்சியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட வேண்டியதுதான். இஞ்சி சுக்கும் ஒன்று தான், இஞ்சி காஞ்சா சுக்கு. அதான் சொல்லுவார், சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைம்பா. சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. சுக்கு இருந்தால் அதான் சாதுரம். சுக்கு கண்டா புள்ள பற்றிக்கோன்னு. சுக்கு இருக்க இடத்துல குழந்தை பிறந்தால் கூட நல்லபடியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ புளியை விட்டுடலாம். அழகாக புளியை நல்லா கரைச்சாச்சு. இப்போ உப்பு வெல்லம் போட்டு வேண்டி தான். ஏன்னா இஞ்சிக்கு ஒரு காரம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் போட்டணும். இல்லாட்டா ரொம்ப காரமாக இருக்கும், யாராலையும் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறப்போ நல்லாயிடும். இதை பண்ணி 1 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது தாராளமாக வச்சுக்கலாம். நிறையா எண்ணெய் விட்டோம்னா ஒரு 10 நாள் வெளியிலவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறாலும். நல்லா இந்த புளி வாசனை போட்டோம். கொதிக்கலாம், கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் நேரம் கொதித்து புளி வாசனை பண்ணி அடுப்பு அடைச்சிட்டா ரெடி. அவ்வளோ தான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாட்டு பாடிடுறேன்.
நல்லா கொதிச்சு இறக்கி நல்லா புளி வாசனை போயிட்டு தான் பார்ப்போம். ஒரு தடவை நல்லா புளி வாசனை போய் இஞ்சி வாசனை கம்ம கம்ம கம்மன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். வாசனை போயிடுத்து கொஞ்சம் கெட்டியாச்சுன்னு அணைச்சிடலாம். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் விடணும். பச்சை நல்லெண்ணெயாக காய்க்கணும் காய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன்னா எப்போ வேணால் சாப்பிடலாம். இது மோர் ஜாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இஞ்சி வந்து இன்னும் என்னென்னா ஃபேட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும், உடம்புல இருக்க ஃபேட்டு. அப்புறம் ஃபைபர் நிறையா இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இப்போ எல்லோரும் ஃபைபர் கண்டென்ட் தான் சாப்பிட்டு சாப்பிடுங்கிறா, அதனால் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இஞ்சி எப்படியா இந்த மாதிரி ஊறுகாயாக சாப்பிட்லாம், இல்லாட்டா டெய்லி பருப்பில் போட்டு சாப்பிட்லாம், அந்த தொகையில் பண்ணி சாப்பிட்லாம், அந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்னா இஞ்சி கண்டிப்பாக சாப்பிடணும். டெய்லி இஞ்சி சாப்பிட்டோம்னு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ ரொம்ப சீப்பாகவும் கிடைக்காது. குருத்து இஞ்சின்னு இப்போ நிறைய வருது, நல்லா பெருசு பெருசாக. அது ரொம்ப நல்லா இருக்குது, அது வாங்கி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ கெட்டியாக எடுத்து இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன், எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு அடுத்த மாமி சமையலில் பார்க்குறேன். பாய். எங்கேயும் சமையல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற உங்களது புகைப்படம் மற்றும் உங்களது முழு விவரங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: எங்கேயும் சமையல், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, மதுரவாயல், சென்னை 95.